வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான மூணு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். மூணு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லோ ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக போகும்போதும் இந்த மூணு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லோ ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இதுக்கு மெயினாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நிஃப்டி 50 தழுவி ட்ரேட் ஆகாத ஸ்டாக்குங்க. ஃபஸ்ட்டு நிஃப்டி மேலே போனால் அவங்க மேலே போவாங்க அப்படி கான்செப்டே கிடையாது. இவங்க ஓன் இம்பாக்டை வச்சு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ், பட் ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரோட ஒரு 10% லோவாக ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ரீசன். ஸோ அதனால் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்காங்க. பட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம பண்ணமெல்லாம் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கில் எங்கே புக் பண்ணுவோம், லோ ட்ரெண்டில் தான் புக் பண்ணுவோம். ஸோ அந்த சான்ஸ் இந்த மூணு ஸ்டாக்ல நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹை ப்ராஃபிட்டாக நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெயிண்ட் செக்டர் ஸ்டாக். பெயிண்ட் செக்டர் ஸ்டாக்கோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 8606 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் 8457 கோடியாக நெட் சேல் பண்ணிக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 150 கோடி தான் ஒரு டவுன் ட்ரெண்டில் செல் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 1023 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 781 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எகைன் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டையும் அதிகமாக கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டாக்கில் ஒரு லோ ட்ரெண்ட். பட் ப்ரீவியஸ் குவார்ட்டர் குவார்ட்டரோட கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் ப்ராஃபிட்டை புக் பண்ணனால இவங்க பெரிய ஒரு லோ ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் செக்டர் ஸ்டாக்கு, நேம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆசியன் பெயிண்ட். பெயிண்ட் செக்டர் ஸ்டாக்லேயே ஒரு ராஜா, ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாங்க. இவங்களுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கு. நம்ம மார்க்கெட்லேயே இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்பர் ஒன். அதாவது பார்த்திங்கன்னா 100%, 70% இவங்க தான் ஆக்குபை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு 3103 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 2% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஆப்போசிட் இண்டிகோ பெயிண்ட் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ப்ராஃபிட்டையும் ரெவன்யூ அதிகப்படுத்தியிருக்காங்க ப்ரீவியஸ் குவார்ட்டர் கூட. அதனால தான் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பட் லோவில் தான் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஸோ ஆசியன் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. மார்க்கெட் கேபிஸ் 2,97,691 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்திங்கன்னா 51,827, 20 டேஸ் அவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1,51,950, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பிடபிள்யூ 0.78. ஸோ பிடபிள்யூ லோவாக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க ஓனிஸ் 1 பக்கத்து மட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புக் வேலி 148 ரூபாய், ஒரு டீசெண்டான புக் வேலி வச்சிருக்காங்க. டிவிடன் கொடுக்காங்க 0.62% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏனிக் பர்சியர் 38.22, நல்ல ஒரு பாசிட்டிவ். இரானியர் பார்க்கும்போது 13% நல்ல பாசிட்டிவாக இருக்காங்க. பி ரேஷியோ ஹையாக இருக்காங்க, 81.20. செக்டார் பி பார்த்திங்கன்னா 87.27, பிபி பார்த்திங்கன்னா 20.97 இருக்காங்க. ஸோ ஃபண்டமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பைங் கால் கொடுக்குறாங்க. ஏசியன் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கூட ஒரு ஷார்ட் டெர்முக்கு 3480 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 1 இயர் அந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 4,680 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்டாக பார்க்க போகிற ஸ்டாக்கும் அதே சேம் தாங்க. ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 3,894 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 3,727 கோடி நெட் சேல் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நெட் சேல் பார்த்திங்கன்னா 150 கோடி லோவாக பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்னு போகும்போது ப்ரீவியஸ் கோட்டான் கோட்டில் 608 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, இந்த கோட்டான் கோட்டில் 480 கோடி தான் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டு லோவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து எல்லா செக்டாரும் கலந்த ஒரு செக்டராக இவங்க இருக்காங்க. எல்லாத்துலேயும் டைவர்சிட்டி பண்ணி இவங்க பண்ணிட்டுருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் மெயினாக இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்லாம் நல்ல மேலே போகக்கூடிய ஸ்டாக்கு. சரி வாங்க அவங்க என்ன ஸ்டாக் எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப், 2,425 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக டிரான்ஸ்போர்ட் செக்டர் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே கலந்த ஒரு செக்டராக இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2,425 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2.27% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்காகவும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 71,909 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 20,991, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5,45,059, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 தழுவி ட்ரேடானாலும் ஓனிஸ் ஓன் இம்பாக்ட் வச்சுட்டேருங்க. நாளைக்கு ஸ்பிளிட்டோ டிவிடெண்டோ கொடுத்தாலும் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ண முடியும். புக் வலி 288 ரூபாய் இருக்காங்க, ஒரு டீசெண்டான புக் வலி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல மெயினாக டிவிடெண்ட் கொடுக்காங்க, 0.84% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சர் நல்ல ஒரு ஹை, 74.22. ஈரானியர் பார்க்கும்போது 48% நல்ல ஒரு ஹை எனக்கு பரிசாக புக் பண்ணியிருக்காங்க. பி ரேஷியோ 32.69, செக்டார் பி 48.99, பிபி பார்த்தீங்கன்னா 8.40 இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எஃப் அப்படிங்கிறது ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக 2,840 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3,480 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
மூணாவதாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்மா செக்டர் ஸ்டாக்குங்க, நல்ல ஒரு பெரிய நிறுவனம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு லோ ட்ரெண்டில் ஏன் ட்ரெட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குள்ள 2254 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்ட்டர் குள்ள 1854 கோடி நெட் சேல் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 400 கோடி ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் அவங்க மார்க்கெட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குள்ள 702 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, இந்த குவார்ட்டர் குள்ள 493 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிருக்காங்க, பட் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க, பட் ப்ரீவியஸோட லோவாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன் தான் ஸ்டாக் கீழே போயிட்டு இருக்கு. பட் ஃபண்டமெல்லாம் நல்லா க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் லேப், அதாவது பார்த்திங்கன்னா 3415 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பார்மா செக்டர் ஸ்டாக்குங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 9% ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. இப்போ ஆக்குபை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டு பாருங்கள், இன்னும் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்குபை பண்ணுங்கள், இல்லை மேலே போகுதுனாலும் வாங்கி போடுங்க. ஏன்னா அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மேலே போகக்கூடிய ஸ்டாக்கு, கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்பிட்டலைஸ் பார்த்தீங்கன்னா 90,645, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 97,687, 20 டேஸ் ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 467,24, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, பீட்டா வேல்யூ 0.75. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 441 ரூபா, ஒரு டீசெண்டான புக் வேல்யூ வச்சிருக்காங்க. டிவிடன் கொடுத்துருக்காங்க 0.88% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்ஷேர் 116.98, நல்ல ஒரு ஏர்னிங் பர்ஷேர். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 45% ஒரு ஹையாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ரேஷி 29.19, செக்டார் பி 30.18, பிபி 7.73 இருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக டிவைஸ் லேப் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைங் கால் கொடுக்குறாங்க. டிவைஸ் லேப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக 4100 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5400 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.